ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஸ்டெனோ எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனோட டிஸ்கஷனும், ஸ்டெனோ எக்ஸாமுக்கு எந்தெந்த புக்கை ஃபாலோ பண்ணால் நம்ம ஈஸியாக ஸ்டெனோ எக்ஸாமை கிளியர் பண்ணலாம்ங்கிறத வீடியோ பார்த்தோம். அந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோ ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போது நாம் வரக்கூடிய எஸ்எஸ்சி ஸ்டெனோ கிரேட் சி கிரேட் டி எம்டிஎஸ் சிஜிஎல் சிஹெச்எஸ்எலுக்கும் ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து டிசம்பர் 15ஆம்தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. குரூப் டி அண்ட் என்டிபிசி, என்டிபிசி தான் மேக்ஸிமம் ஃபஸ்ட் நடத்துவாங்க. ஸோ இதுக்கு எந்தெந்த யூடியூப் சேனலில் நம்ம பார்த்தா ஈஸியாக கிளியர் பண்ணலாம், இல்லை நான் இப்போ பிகினராக இருக்கேன், இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இப்போ தான் டுவெல்த் முடிச்சிருக்கேன், நான் எந்தெந்த யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணால் நான் ஈஸியாக எக்ஸாம்ஸை கிராக் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய சேனல்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற யூடியூப் சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Wifistudy. இந்த சேனலில் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வந்து இந்த சேனலோட ஃபாலோவர்ஸாக இருக்காங்க இந்தியா முழுக்க. இந்த சேனலில் வந்து ஹிந்தியில் நடத்துவாங்க, ஆனால் நோட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் நோட்ஸை ஃபுல்லாக அவங்களோட நோட்ஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் பெரிய சேனலுங்கிறனால இவங்களுடைய எல்லா இவங்களுடைய ஃபேக்கல்ட்டி டீச்சர்ஸ் எல்லாமே வந்து எல்லா ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய எக்ஸாம் அண்ட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து கொஸ்டின் எடுத்து கிளாஸ் நடத்துவாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு வந்து 2.0 Wifistudy, 2.0 Wifistudy ஸ்டூடியோஸ்னு நிறைய சேனல் இருக்குது. இந்த ஒவ்வொரு சேனல்லையும் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து கிளாஸ் நடத்துவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் RRB குரூப் டி அண்ட் NTPC எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா Wifistudyல அதுக்கான கிளாஸஸ் நடக்கும். கிளாஸஸ் எப்படி நடக்கும்னா, 9:00 வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் நடக்கும், 10:00 வந்து உங்களுக்கு ரீசனிங் கிளாஸ் நடக்கும், 11:00 வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸ் நடக்கும், 12:00 உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் கிளாஸ் நடக்கும். எப்படி நீங்கள் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறீங்களோ, 1 ஹவர் ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடத்துவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேடப், இதுவும் ரொம்பவே பாப்புலரான யூடியூப் சேனல் தான். இந்த சேனலில் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, எக்ஸாம்ஸில் வேலை கிடச்சி ப்ளேஸ் ஆகிருக்காங்க. இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் ஹிந்திலேயும் நடத்துவாங்க, இதுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அதில் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ்லேயும் நடத்துவாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சேனல் இந்த சேனல். இந்த சேனலில் மேக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக நடத்துவாங்க. சந்தீப் ஷர்மான்னு ஒரு சார் இருப்பாங்க, அவங்க மேக்ஸ் ரொம்பவே சூப்பராக நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் நிறையா கிளாஸஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்பவே நல்லா நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக் ஜிகே, ஒரு ஸ்டேட்டை பற்றி ரொம்பவே தெளிவாக நடத்துவாங்க. அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாங்கிற மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிளாஸாக இருக்கும் கிரேடப்போட கிளாஸஸ் எல்லாமே. இப்போ உங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது, எனக்கு இங்கிலீஷும் அவ்வளோவா தெரியாது, நான் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது, உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, அடா 247 தமிழ்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் அது இருக்குது. இது ரொம்பவே பாப்புலரான யூடியூப் சேனல் தான். இந்த சேனலில் வந்து ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சின்னு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுமே நம்ம தமிழ் மொழியிலேயே வந்து நடத்துகிறாங்க. நோட்ஸ் எல்லாமே தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். எல்லா ஃபேக்கல்டிஸுமே தமிழில் நடத்துகிறனால உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இப்போ பீனர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அடா 247 சேனலையும் அந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடா 247 சேனல் அந்த தமிழ் அந்த சேனலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பேசிக்ஸுக்கு பேசிக் பிகினர் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், இந்த சேனலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் இங்கிலீஷ் அதாவது ஹிந்தி இங்கிலீஷ் தெரியாதவங்க இந்த சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதில் பேசிக்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு Wifistudy, கிரேடப் இந்த சேனல்லாம் வந்து மேக்ஸோட கொஷின்ஸை சால்வ் பண்ணி ஒரு செஷன் மாதிரி நடக்கும், ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பேசிக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் மொழியிலேயே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து
கொஸ்டின்ஸை வந்து இந்த சேனல்ஸில் நடக்கிற கிளாஸஸ் மூலமாக சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் தான் உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கிலீஷ் அவ்வளோ உங்களுக்கு தெரியாமையாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அட்டா 247 கண்ணை முடிட்டு ஃபாலோ பண்ணலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து கிளாஸஸ் நடத்துவாங்க. இதுவும் அப்படி தான், எஸ்எஸ்சிக்குன்னு தனியாக ஒரு 4-hour கிளாஸ், ரயில்வேக்குன்னு தனியாக 4-hour கிளாஸு, டிஎன்பிசிக்குன்னு தனியாக 4-hour கிளாஸ் நடத்துவாங்க. ரொம்பவே அருமையான கிளாஸாக நடத்துவாங்க. நியூஸ் பேப்பர் டெய்லி நியூஸ் பேப்பரோட அனாலிசிஸ் போடுவாங்க, இது இது முக்கியங்கிற மாதிரி. அடுத்து வந்து இங்கிலீஷ்லேயும் வொக்காபுலரி கிளாஸ் நடத்துவாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிகே டுடே கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் ஒரு சேனல் ஃபாலோ பண்ணணும். எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், இல்லைனா நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன், இல்லைன்னா எழுதி வச்சு படிச்சுக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிகே டுடேயை மட்டும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிச்சிருக்கவே மாட்டாங்க. நாளைக்கு படிச்சுக்கலான்ட்டு எக்ஸாம் முந்திர நாள் வரைக்குமே படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒரு 1/2 hour அரை மணி நேரம் ஜிகே டுடேயில் டெய்லி ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோவை பார்த்தாலே போதும், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸுக்கு எதுவுமே கவலைப்பட வேண்டாம். நீ டெய்லி நோட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. டெய்லி அந்த 1/2 hour, அதாவது 15-20 minutes தான் வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை நீங்கள் ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும். அடுத்தது மாதம் கடைசியிலேயே அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க, அதையும் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். ஜிகே டுடே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு பைபிள் மாதிரி ஜிகே டுடே. அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஐக்யூ. ஸ்டடி ஐக்யூலையும் வந்து கிளாஸஸ் வந்து இங்கிலீஷில் கண்டக்ட் பண்ணுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா நடத்துவாங்க, கிளாஸஸ் நல்லா நடத்துவாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து பெய்டு, அதாவது காசு கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா கிளாஸஸும் ஃப்ரீயாக கிடைக்காது. இந்த மேலே சொன்ன 3 யூடியூப் சேனல்ஸ் இருக்கா, இதில் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கும். ஆனால் ஸ்டடி ஐக்யூவில் எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது, காசு கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் நடத்துவாங்க கம்ப்ளீட்டாக. அடுத்த பார்த்தீங்கன்னா ஆலிவர் போர்டு, இந்த சேனல்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவும் இங்கிலீஷ்லேயும் நடத்துவாங்க, ஹிந்திலையும் நடத்துவாங்க. உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நல்லாயிருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் மேலே இருக்க சேனலை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து அவ்வளோவா ஃபாலோ பண்ண வேண்டாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்க பெஸ்ட் யூடியூப் சேனல். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு, ரயில்வே, பேங்கிங்கு, எஸ்எஸ்சின்னு எல்லா எக்ஸாம்ஸுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த சேனல்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். நீங்கள் இப்போ பிகினர், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பேசிக்ஸ் எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து அடா 247 தமிழ் சேனல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது, தமிழ் தெரியும், இங்கிலீஷ் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிடுவீங்க அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் அடா 247 ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தெரியும், நான் வந்து இங்கிலீஷையும் மேனேஜ் பண்ணிக்கிறோங்கிறவங்க வந்து Wifistudy, Gradeup இந்த சேனல்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பிகினராக இருக்கிறவங்க அடா 247 ஃபாலோ பண்ணி பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கப்புறம் Wifistudy, Gradeupல மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், கொஸ்டின் கிளாஸஸ் நடக்கும், அந்த கிளாஸை அட்டன் பண்ணி தன்னோட லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எல்லா யூடியூப் சேனல்ஸோட லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த சேனலில் ஒரு ரிவ்யூ பார்த்துக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.